இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா பீன்ஸ் குழம்பு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் பீன்ஸ் நல்லா அவிச்சு எடுத்து வச்சுருக்காங்க. அம்மா தான் இன்னைக்கு குழம்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் பால், தேங்காய் பாலும் ஜீரகமும் போட்டு அரைச்சி நல்லா சின்ன பால் எடுத்து வச்சுருக்காங்க. பாருங்கள் வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு இருக்காங்க, அறுத்து வச்சுருக்காங்க. பாருங்கள் ஆயில் ஒரு அந்த கரண்டிக்கு ஒரு கரண்டி வந்து ஆயில் விட்டுருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்ப்போம். தாளிக்கிறாங்க, தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுட்டாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கடுகு நல்லா பொரியுது, சத்தம் கூட கேட்குது. இந்த ஸ்டேஜில் வெங்காயம் போட போகிறாங்க. போடுங்கம்மா பாருங்கள் வெங்காயம் போட்டாங்க, நல்லா வதங்குது. பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வரீங்க டேஸ்ட்டு. வெங்காயம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்குறதுக்காக உப்பு போடுறாங்க. உப்பு போட்டாங்க, போட்டு நல்லா கிண்டி விடுறாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ தக்காளி போடுறாங்க. இப்போ தக்காளி நல்லா வதக்கி விடுறாங்க. ஒரே ஒரு தக்காளி தான் போட்டுருக்காங்க, ரொம்ப தக்காளி போடலை. நல்லா குட்டி குட்டியாக அரைச்சி நல்லா வதக்கி தான் விடுறாங்க. அரைச்சும் போடல, முழுசெல்லாம் போட்டு வதக்குறாங்க. ஒரே ஒரு தக்காளி தான் போட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. அடுத்து என்னம்மா பண்ண போகிறீங்க? பயிர போய் தட்ட போகிறாங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பயிரில் லைட்டாக உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்காங்கண்ணா. பயிரை தட்டி நல்லா லைட்டாக வதக்கி விட்றாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சள் தூள் போடுறாங்க, ஒரு பிஞ்சு தான் போடுறாங்க. போட்டு கிண்டி விட்றாங்க. இதில் தேங்காய் பால் ஊற்றுறாங்க. இதில் தேங்காய் வந்து நல்லா அரைச்சி ஜீரகம் போட்டு அரைச்சி பால் தான் எடுத்து வச்சு ஊற்றுறாங்க. எதுவுமே ஆட் பண்ணல தேங்காய் தான் இதில். அடுத்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் போடுறாங்க. குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறாங்க. அந்த ஸ்பூனுக்கு ஸ்பூனை கட்டுங்க. இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் போட்டிருக்காங்க. இது வீட்டில் அரைச்ச மிளகாய் குழம்பு மிளகாத்தூள் தான், வீட்டில் தான் அரைப்பாங்க. அதை போட்டு நல்லா கிண்டி விடுறாங்க, மிக்ஸ் பண்ணி விடுறாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு வரப்பு எல்லாமே பார்த்துருவோம். பார்த்துட்டு அம்மா எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எண்ணெய் கக்கி நல்லா வந்துருச்சு. இங்கே பாருங்கள் நல்லா பப்புள்ஸ் வந்து பக்கத்தில் தான் எண்ணெய் கக்கி வந்துருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். வெறும் பீன்ஸ் பயிர் தான், வேறு எதுவுமே நாங்கள் யூஸ் பண்ணல. தக்காளி வெங்காயம் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. புளி ஊற்றலை, இது புளி இல்லாத குழம்பு தான். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.